ராமேஸ்வரத்தில் பெய்த மழை காரணமாக சாலைகளில் மழை நீருடன் கழிவு நீரும் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். கழிவுநீர் கால்வாயில் அடைப்பு ஏற்பட்டதால் சாலைகளில் மழைநீர் தேங்கியது. இதனால் ராமேஸ்வரத்திற்கு தரிசிக்க வந்த பக்தர்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். தொடர் மழையால் வைகை அணையின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருகிறது. கடந்த 2 நாட்களில் நீர்மட்டம் 2 அடி உயர்ந்து 62 அடியை தாண்டியுள்ளது. அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 2120 கன அடியிலிருந்து 2745 கன அடியாக அதிகரித்துள்ளது. அணையிலிருந்து மதுரை தேனி மாவட்ட குடிநீருக்காக வினாடிக்கு 69 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் அடிவார பகுதிகளில் உள்ள ஆறுகளில் அடிக்கடி வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதால் மலை அடிவார பகுதிகளுக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். தடையை மீறுபவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். வெள்ளப்பெருக்கு ஏற்படும் காலகட்டங்களில் ஆற்றில் குளித்துக் கொண்டிருப்பவர்கள் வெள்ளத்தில் சிக்குவதும் அவர்களை மீட்புக் குழுவினர் கயிறு கட்டி மீட்பதும் தொடர்கதையாகி வருகிறது. இதனால் ராக்காச்சியம்மன் கோவில், ராஜபாளையம் ஐயனார் கோவில், செண்மகத்தோப்பு சுற்றுலா தலத்திற்கு பொதுமக்கள் செல்ல வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். முன்னதாக நேற்று ராஜபாளையம் அருகே காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கியவர்களை தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டனர். தேனியில் பெய்த கனமழையால் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது. மலை கிராமங்களுக்கு செல்லும் முக்கிய சாலை துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் மலை கிராம மக்கள் அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்கும் விவசாய விளைபொருட்களை விற்பனைக்காக கொண்டு செல்ல முடியாமலும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இதுகுறித்து பெரியகுளம் நெடுஞ்சாலைத்துறை உதவி கோட்ட பொறியாளர் ராமமூர்த்தியிடம் கேட்டபோது ஆய்வு செய்து சாலையை சீரமைக்கும் பணி தொடங்கப்படும் என்றார். தொடர் மழை காரணமாக முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 1 அடி அளவிற்கு உயர்ந்துள்ளது. அணையின் முக்கிய நீர்பிடிப்பு பகுதிகளில் விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது. அணை பகுதியில் 73 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதனால் அணைக்கு நீர்வரத்து 1339 கன அடியிலிருந்து 3402 கன அடியாக அதிகரித்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 123 அடியிலிருந்து 124 அடியாக உயர்ந்துள்ளது. தமிழகத்திற்கு 1100 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. தொடர் மழை காரணமாக தேனியில் உள்ள கொட்டக்குடி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்திருப்பதால் அணைப்பிள்ளையார் தடுப்பணையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் தடுப்பணை பகுதியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் கொட்டக்குடி ஆற்றை கடக்கவோ கால்நடைகளை குளிக்க வைக்கவோ வேண்டாம் என்று காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. வெள்ளப்பெருக்கு காரணமாக ராஜவாய்க்கால் மூலம் போடி பகுதியில் உள்ள ஏராளமான கண்மாய் குளங்களுக்கு செல்லும் நீரின் அளவு அதிகரித்துள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 14000 கன அடியாக அதிகரித்துள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்து வருவதால் கர்நாடக அணையிலிருந்து திறக்கப்படும் நீரின் அளவு அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதனால் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு நீர்வரத்து நேற்று 6500 கன அடியாக இருந்த நிலையில் படிப்படியாக அதிகரித்து தற்போது 14000 கன அடியாக உயர்ந்துள்ளது. ஒகேனக்கல் அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. நீர்வரத்து மேலும் அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாக மத்திய நீர்வள ஆணைய அலுவலர்கள் கூறுகின்றனர். நீலகிரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் 11 சென்டிமீட்டர் என்ற அளவுக்கு மேல் மழை பதிவாகியுள்ளது. மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. 6 இடங்களில் மிக கனமழை பொழிந்துள்ளது. கீழ்கோத்தகிரி எஸ்டேட் பகுதியில் 143 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கோத்தகிரியில் 138 மில்லிமீட்டரும் அலக்கரை எஸ்டேட் பகுதியில் 137 மில்லிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. மழை காரணமாக குன்னூர் அருகே கிருஷ்ணாபுரம் சாலையில் பள்ளம் ஏற்பட்டது. காட்டேரி சாலையின் குறுக்கே மரம் விழுந்த விபத்தில் ஒருவர் காயமடைந்தார். அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் அதனை சீரமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. வீட்டின் மீது மண் சரிந்து விழுந்ததில் காயமடைந்த நபர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்.
தேனியில் உள்ள கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளான வட்டக்கானல், பாம்பார்புரம் உள்ளிட்ட பகுதிகளில் விடிய விடிய கனமழை பொழிந்தது. இதனால் அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. சுற்றுலாப் பயணிகளின் பாதுகாப்பு கருதி அருவியில் குளிப்பதற்கு வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். கனமழை காரணமாக பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து வருகிறது. நேற்று 4971 கனஅடியாக இருந்து வந்த நீர்வரத்து தற்போது 13982 கனஅடியாக உயர்ந்துள்ளது. காலை நிலவரப்படி அணையின் நீர்மட்டம் 92 அடியாக அதிகரித்து உள்ளது. ஈரோடு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருவதால் அணையில் இருந்து பாசனத்திற்காக பவானி ஆற்றில் திறக்கப்பட்ட தண்ணீர் நிறுத்தப்பட்டுள்ளது. கீழ்பவானி வாய்க்காலில் பாசனத்திற்காக 1200 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. இதனிடையே ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் அருகே உள்ள கொடிவேரி அணை வழியாக 866 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் கொடிவேரி அணைக்கு சுற்றுலாப் பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே 50 ஏக்கர் பரப்பளவிலான நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. கடந்த 15 நாட்களாக முதல் போக நெல் சாகுபடி நடவு பணிகள் நடைபெற்று வந்தன. இந்நிலையில் நேற்று கனமழை பெய்ததால் 2 குளங்களுக்கும் நீர்வரத்து அதிகரித்து உபரிநீர் வெளியேறுகிறது. உருட்டி குளத்தின் உபரிநீர் வெளியேறும் பகுதியில் 4 முதல் 5 அடி உயரத்திற்கு கட்டுமான பணிகள் மேற்கொண்டதால் தண்ணீர் விளைநிலங்களில் தேங்கியதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். இதனால் நடவு செய்திருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்து வருகின்றன. இதுகுறித்து பெரியகுளம் பொதுப்பணித்துறை உதவி செயற்பொறியாளர் கமலக்கண்ணனிடம் கேட்டபோது நேரில் ஆய்வு செய்து வயலில் தேங்கிய நீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுப்பதாக கூறினார். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 7 நாட்களுக்கு பின் மீண்டும் அதிகரித்துள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழை காரணமாக அணைக்கு நீர்வரத்து 6712 கனஅடியிலிருந்து 9917 கனஅடியாக அதிகரித்துள்ளது. காலை நிலவரப்படி அணையின் நீர்மட்டம் 107 அடியாக உள்ளது. பாசன தேவைக்காக வினாடிக்கு 12600 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. தொடர் மழை காரணமாக தேனியில் உள்ள குரங்கணி மலைச்சாலையில் பாறை சரிவு ஏற்பட்டு போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளான குரங்கணி, கொட்டக்குடி பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. இதனால் குரங்கணி செல்லும் வழியில் ஐயனார் கோவில் அருகே பாறை சரிந்தது. இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இது தவிர பல்வேறு இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. சாலையில் விழுந்துள்ள பாறையை அகற்றும் பணியில் நெடுஞ்சாலைத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். குரங்கணி மலைச்சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகள் கவனமுடன் செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மலைப்பாதையில் மண் சரிவு ஏற்பட்டதால் மேட்டுப்பாளையம் உதகை இடையிலான மலை ரயில் சேவை இன்று ஒரு நாள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. மேட்டுப்பாளையத்தில் நேற்று இரவு பெய்த கனமழை காரணமாக கல்லார் அடர்லி இடையே உள்ள தண்டவாள பாதையில் மண் சரிவு ஏற்பட்டிருக்கிறது. மண்ணோடு பாறைகளும் உருண்டு விழுந்து மலை ரயில் செல்லும் தண்டவாள பாதை சேதமடைந்தது. இதனால் மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகை செல்லும் மலை ரயில் சேவை இன்று ஒரு நாள் மட்டும் ரத்து செய்யப்படுவதாக ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. ஏற்கனவே முன்பதிவு செய்து மலை ரயிலில் பயணிக்க காத்திருந்த சுற்றுலாப் பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். தண்டவாளத்தை சீரமைக்கும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். தேனி மாவட்டம் போடியில் மழையால் ஆற்றை கடக்க முடியாமல் தவித்தவர்களை கயிறு மூலம் பத்திரமாக மீட்டுள்ளனர். உலக்குருட்டி பகுதியில் நேற்று கனமழை பெய்ததால் அங்குள்ள ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்தது. இதனால் வடமலை நாச்சியம்மன் கோவிலுக்கு சென்ற 35 பேர் ஆற்றை கடக்க முடியாமல் தவித்தனர். தகவல் அறிந்து அங்கு வந்த தீயணைப்பு படையினர் 35 பேரை கயிறு மூலம் பத்திரமாக மீட்டு கரைப்பகுதிக்கு கொண்டு வந்தனர். மழைக்காலங்களில் பொதுமக்கள் ஆற்றை கடக்க வேண்டாம் என வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். வேதாரண்யம் அருகே தேத்தாக்குடி பகுதியில் 2 நாட்களாக சாலையில் மழைநீர் தேங்கியிருப்பதால் மக்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். சோமநாதர் கோவில் பகுதி மற்றும் நாகையின் பிரதான சாலையை இணைக்கும் இடத்தில் நீர் தேங்கியுள்ளது.
சாலை சீரமைக்கப்படாததால் நீர் தேங்கியிருப்பதாகவும் இதனால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்திருப்பதாகவும் அப்பகுதி மக்கள் புகார் கூறுகின்றனர். சாலையை பார்வையிட்ட ஊராட்சி ஒன்றிய அதிகாரிகள் விரைவில் சாலையை சீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியுள்ளனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளான கும்பக்கரை, செழும்பாறு, கள்ளாறு உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இதனால் சோத்துப்பாறை அணையிலிருந்து உபரிநீர் திறக்கப்பட்டதால் வராக நதியில் வெள்ளம் ஆர்ப்பரித்து செல்கிறது. பெரியகுளம், வடுகப்பட்டி, ஜெயமங்கலம், மேல்மங்கலம், சிந்துவம்பட்டி, குள்ளபுரம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் ஆற்றில் குளிக்கவோ கடக்கவோ வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே தேனி மாவட்டம் தேவாரத்தில் பெய்த கனமழை காரணமாக ஓடைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. சாலைகள், குடியிருப்பு பகுதிகளில் தண்ணீர் தேங்கியதால் மக்கள் அவதியடைந்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் இருந்து வெளியூர்களுக்கு செல்ல பேருந்துக்காக ஏராளமானோர் பல மணி நேரம் காத்திருந்தனர். காலை முதலே கூடலூரிலிருந்து ஊட்டிக்கு 6 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டுள்ளன. ஆனால் போதிய அளவுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படாததால் பல மணி நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டதாக பயணிகள் குற்றம் சாட்டினர். அதே நேரம் ஊட்டி உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பேருந்துகளில் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் வேண்டப்பட்டவர்களுக்கு இருக்கைகளை பிடித்துக் கொடுப்பதாகவும் காத்திருக்கும் பயணிகள் குற்றம் சாட்டுகின்றனர். கர்நாடக மாநில பேருந்துகளும் போதிய அளவு இல்லாததால் அவர்களும் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறுகின்றனர். காலையில இருந்து பிள்ளைகளை ஏற்றி விடுறதுக்காக நாங்களாம் வந்து நிறைய பேர் குழந்தைங்களை காலேஜ் அனுப்புறதுக்காக நிப்பாட்டி வெயிட் பண்ணியிருந்தோம். சீட்டே கிடைக்கல. சேலம் பஸ்ல ஏன்னா புக்கிங் அப்படின்ட்டாங்க லாங் போகிற வண்டினால. இந்த தேவாலிக்கு ஒரு ஈரோடு பஸ் எல்லாம் கூடலேருந்து சீட் ஆள் போட்டு விட்டாங்க. கோயம்புத்தூர் போகிற வண்டி எல்லா வண்டியுமே ஆள் போட்டுருவாங்க. இப்போ சரி கூடலில் போய் ஏதாவது பஸ்ஸில் அனுப்பிடலாம். பார்த்தா டிப்போவிலேருந்து அவங்களுக்கு தேவாண்டிப்பட்டவங்களெல்லாம் பஸ்ஸில் ஏற்றிட்டு வந்து இங்கே வந்து கிளாஸை ஓப்பன் பண்ணி கண்டக்டர் தேவைப்பட்டவங்களுக்கு மட்டும் சீட்டு கொடுக்குறாரு. பேக்கு போட்டு சீட்டு பிடிக்காது. மற்றவங்க ஏன்னா கீழே தள்ளி விட்டுறாங்க, சீட்டு ஃபுல்லாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. புதுக்கோட்டை மாவட்டம் கரையப்பட்டியில் மாட்டு வண்டி மற்றும் குதிரை வண்டி பந்தயம் உற்சாகமாக நடைபெற்றது. அமைச்சர் மையநாதன் கலந்து கொண்டு போட்டியை தொடங்கி வைத்தார். குதிரை வண்டிகளுக்கு 8 மைல் தூரமும் மாட்டு வண்டிகளுக்கு 6 மைல் தூரமும் இலக்குகளாக நிர்ணயிக்கப்பட்டது. எல்லையை நோக்கி சீறி பாய்ந்து சென்ற வண்டிகளை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். இதேபோல தேனி மாவட்டம் கம்பம் அருகே கோட்டை கருப்பசாமி கோயில் திருவிழாவை ஒட்டி இரட்டை மாட்டு வண்டி எல்லை பந்தயம் நடைபெற்றது. திருத்தணி முருகன் கோவிலில் கந்தசஷ்டி விழாவின் 2வது நாளில் சண்முகருக்கு சிறப்பு மலர் அலங்காரத்தில் லட்சார்ச்சனை செய்யப்பட்டது. கந்தசஷ்டி விழா நேற்று கோலாகலமாக தொடங்கிய நிலையில் 2ம் நாளான இன்று அதிகாலை மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. சந்தனக்காப்பு அலங்காரத்தில் மூலவர் அருள்பாலித்தார். காவடி மண்டபத்தில் சண்முகருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு வில்வ இலைகளால் லட்சார்ச்சனை நடைபெற்று வருகிறது. தீபாவளி தொடர் விடுமுறை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் ஏராளமான பக்தர்கள் மலைக்கோவிலில் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்து வருகின்றனர். மேலும் பக்தர்கள் பலரும் மாலை அணிந்து விரதம் இருக்கின்றனர். கேரளாவிலிருந்து இறைச்சி கழிவுகளை ஏற்றி வந்த லாரியை மடக்கி பிடித்து மைதானத்தில் நிறுத்தி வைத்திருப்பதால் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசுவதாக மக்கள் புகார் கூறுகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவிளை பகுதியில் கொட்டுவதற்காக டன் கணக்கில் இறைச்சி கழிவுகள் கொண்டு வரப்பட்டுள்ளன. அதனை மடக்கி பிடித்த காவலர்கள் ஓட்டுநரை கைது செய்தனர். இந்நிலையில் வாகனத்தை குழித்துறையில் உள்ள மைதானத்தில் 48 மணி நேரமாக நிறுத்தி வைத்துள்ளனர். இதனால் மைதானத்தை சுற்றி துர்நாற்றம் வீசுவதோடு நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டிருப்பதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனா்.
இதுகுறித்து ஆட்சியர் அழகு மீனாவிடம் கேட்டபோது உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்துள்ளார். தொடர் விடுமுறையொட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் பக்தர்கள் குவிந்துள்ளனர். உள்ளூர் பக்தர்கள் மட்டுமின்றி வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடுகளில் இருந்தும் கூட அண்ணாமலையார் கோவிலுக்கு வந்திருப்பதால் பக்தர்களின் கூட்டம் அலைமோதுகிறது. சுமார் 4 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். கோவில் நிர்வாகம் சார்பில் பக்தர்களுக்கு குடிநீர் வழங்கப்படுகிறது. தருமபுரி, சேலம் உட்பட 4 மாவட்ட விவசாயிகளிடமிருந்து கிலோ 42.90 ரூபாய் விலையில் கேழ்வரகு கொள்முதல் செய்ய தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது. குடும்ப அட்டைதாரர்களுக்கு கேழ்வரகு வழங்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்த தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளது. முதற்கட்டமாக நீலகிரி, தருமபுரியில் அரிசி அட்டைதாரர்களுக்கு தலா 2 கிலோ கேழ்வரகு இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தை நீட்டிப்பதற்காக நடப்பு சீசனில் 17,000 டன் கேழ்வரகை கொள்முதல் செய்ய மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இதனையடுத்து தருமபுரி, சேலம், ஈரோடு, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்ட விவசாயிகளிடமிருந்து இந்த மாதம் முதல் அடுத்த ஆண்டு ஜனவரி 31 வரை கேழ்வரகை கொள்முதல் செய்ய நுகர்பொருள் வாணிப கழகத்திற்கு கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை உத்தரவிட்டுள்ளது. கேழ்வரகு கொள்முதலுக்கு 42.90 ரூபாய் குறைந்தபட்ச ஆதார விலையாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் மண்டலத்தில் கறிக்கோழி விலை ஒரே நாளில் 15 ரூபாய் குறைந்துள்ளது. தீபாவளி பண்டிகை முடிவடைந்த நிலையில் விற்பனை சரிந்து தேக்கம் ஏற்பட்டதால் விலை குறைக்கப்பட்டுள்ளதாக கறிக்கோழி உற்பத்தியாளர்கள் கூறுகின்றனர். 1 கிலோ கறிக்கோழி 113 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் தற்போது 98 ரூபாயாக விலை குறைந்துள்ளது. சில்லறை விற்பனையில் 1 கிலோ கோழி இறைச்சி 180 ரூபாய் முதல் 230 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. சேலம் மாவட்டம் ஆத்தூரில் தொடர் விடுமுறை முடிந்து சென்னைக்கு செல்வதற்காக பலர் 4 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து அரசு பேருந்தில் முன்பதிவு செய்து வருகின்றனர். ஆத்தூர் அரசு போக்குவரத்துக் கழக கிளை பணிமனையிலிருந்து சென்னைக்கு 8 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அரசு பேருந்தில் செல்ல முன்பதிவு செய்வதற்காக இன்று அதிகாலை 4 மணி முதல் 400க்கும் மேற்பட்ட பயணிகள் காத்திருக்கின்றனர். காலை 6 மணிக்கு முன்பதிவு தொடங்கிய நிலையில் சில மணி நேரங்களிலேயே டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்தன. 100க்கும் மேற்பட்டவர்களுக்கு டிக்கெட் கிடைக்காததால் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். பண்டிகை நாட்களில் ஆன்லைன் மூலமாக முன்பதிவு செய்யும் வசதியை கொண்டு வர வேண்டும் என்று பயணிகள் வேண்டுகோள் விடுக்கின்றனர். 4 மணியில் நின்றுருக்குங்க. எங்களுக்கு முன்னாடி 200 பேர் நின்றுதாங்க. அவங்களுக்கு தான் எங்களுக்கு பின்னாடி கிட்டத்தட்ட 150 பேர் நிற்கிறாங்க. இன்னும் 3 பஸ்ஸுக்கு தேவையான ஆட்கள் நிற்கும் போதும் அன்ரிசர்வ் தான், இது ரிசர்வ் இல்லை போங்க அப்படின்னு சொல்லி பக்கமாக வந்த பின்னாடி சொல்கிறாங்க. பொதுவாக 4 மணிலேருந்து எனக்கு காவ காத்துக்கிட்டு ஏமாந்து தான் போகிறோம். காலையில் 4 மணிலேருந்து இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே இந்த ஏரியாவில் ஆத்தூரில் மட்டும் இங்கே ஸ்பெஷல் பஸ்ஸஸ்லாம் எதுவுமே வந்து ஆன்லைன் சர்வீஸில் அவைலபிளாக இல்லவே இல்லை. இது வந்து இந்த லீவ் டைம்ஸில் மட்டும் கிடையாது, தீபாவளி பொங்கல் டைம்ஸில் மட்டும் கிடையாது, சண்டே டைமில் கூட வந்துட்டு காலையில் 4 மணி வரைக்கும் வச்சு இவ்வளோ பேச வந்து டயர்டாக வச்சுட்டு இருக்காங்க. நாகை இலங்கை இடையேயான கப்பல் சேவை இனி வாரத்திற்கு 5 நாட்களாக அதிகரிக்கப்பட உள்ளது. நாகைக்கும் இலங்கையின் காங்கேசன் துறைக்கும் இடையே கடந்த ஆகஸ்ட் மாதம் தனியார் கப்பல் சேவை தொடங்கப்பட்டது. அப்போது தினமும் 2 மார்க்கத்திலும் கப்பல் சேவை இயங்கினாலும் பயணிகள் வருகை குறைவாக இருந்தது. இதனால் கப்பல் சேவை வாரத்திற்கு 3 நாட்களாக குறைக்கப்பட்டது. செவ்வாய், வியாழன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டுமே கப்பல் சேவை இயங்கி வந்தது. பின்னர் பயணிகள் வரத்து அதிகரித்ததால் சனிக்கிழமையும் கப்பல் இயக்கப்பட்டது. தற்போது பயணிகளிடையே கப்பல் சேவைக்கு மேலும் வரவேற்பு கிடைத்துள்ளது. இதனால் இனி வாரத்தில் 5 நாட்களிலும் கப்பலை இயக்க கப்பல் போக்குவரத்து நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. அதன்படி வரும் 8ஆம் தேதி முதல் செவ்வாய், வியாழன், சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டுமின்றி வெள்ளிக்கிழமைகளிலும் கப்பல் சேவை நடைபெற உள்ளது. தீபாவளி பண்டிகையினால் உதகை கேரட் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இங்கு அறுவடை செய்யப்படும் கேரட் சென்னை போன்ற பகுதிகளில் உள்ள மொத்த 7 மண்டிகளுக்கு அனுப்பி வைக்கப்படும். இந்நிலையில் 25 ரூபாய் முதல் 35 ரூபாய் வரை விற்பனையாகி வந்த 1 கிலோ உதகை கேரட் தற்போது 110 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தீபாவளி பண்டிகை காரணமாக கேரட் அறுவடை பணிக்கு தொழிலாளர்கள் வராததால் மண்டிகளில் கேரட் வரத்து சரிந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். கேரட் விலை உயர்விற்கு இதுவே காரணம் என கூறும் அவர்கள் ஒரு சில நாட்களில் விலை சீராகும் என்கின்றனர்.
கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டை வரவேற்கும் விதமாக புதுச்சேரியில் கேக் மிக்சிங் திருவிழா உற்சாகமாக நடைபெற்றது. நட்சத்திர விடுதியில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் கலந்து கொண்டார். திராட்சை, முந்திரி, உலர் பழங்கள், உயர் ரக வெளிநாட்டு மதுபானங்கள் கொண்டு 120 கிலோ கேக் தயாரிக்கப்படுகிறது. தற்போது கலவை செய்யப்பட்டுள்ள இந்த கேக் கிறிஸ்மஸ் வரை பதப்படுத்தப்பட்டு வைக்கப்படும். இதன் பின்னர் கிறிஸ்மஸ் அன்று சுற்றுலா பயணிகளுக்கு வழங்கப்பட உள்ளது. சனிக்கிழமை மற்றும் தீபாவளி விடுமுறையை முன்னிட்டு தேனி மாவட்டம் போடி அருகே குச்சனூர் சுயம்பு சனீஸ்வரர் கோயிலில் ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். பக்தர்கள் பலர் தங்கள் கோஷம் விலக சுரபி நதிக்கரையில் நீராடி காகத்திற்கு எள் சாதம் வைத்து நல்லெண்ணெய் மற்றும் எள் தீபங்கள் ஏற்றி பரிகாரங்கள் செய்தனர். மேலும் நீண்ட வரிசையில் காத்திருந்து சனீஸ்வர பகவானை தரிசித்தனர். தொடர் மழையால் வைகை அணையின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருகிறது. கடந்த 2 நாட்களில் நீர்மட்டம் 2 அடி உயர்ந்து 62 அடியை தாண்டியுள்ளது. அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 2120 கன அடியிலிருந்து 2745 கன அடியாக அதிகரித்துள்ளது. அணையிலிருந்து மதுரை தேனி மாவட்ட குடிநீருக்காக வினாடிக்கு 69 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. ராமேஸ்வரத்தில் பெய்த மழை காரணமாக சாலைகளில் மழைநீருடன் கழிவுநீரும் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். கழிவுநீர் கால்வாயில் அடைப்பு ஏற்பட்டதால் சாலைகளில் தேங்கியது. இதனால் ராமேஸ்வரத்திற்கு தரிசனம் செய்ய வந்த பக்தர்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். கோவை மாவட்டம் அன்னூரில் மில் தொழிலாளியை கொலை செய்துவிட்டு விபத்து என்று நாடகமாடிய 4 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். நூற்பாலையில் பணியாற்றி வந்த ஒடிஷாவைச் சேர்ந்த வினோ மாலிக் என்பவர் தவறி விழுந்து உயிரிழந்ததாக கூறப்பட்டது. காவல்துறையினர் உடலை கைப்பற்றி விசாரணை நடத்தியதில் உடலில் காயங்கள் இருப்பது தெரியவந்தது. இது தொடர்பான விசாரணையில் தீபாவளி போனஸ் வாங்குவது தொடர்பாக ஏற்பட்ட தகராறு வினோ மாலிக் கொலை செய்யப்பட்டது தெரியவந்தது. இது தொடர்பாக 4 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். உளுந்தூர்பேட்டை அருகே தொழிலதிபரை தாக்கி பணம் நகைகளை பறித்த வழக்கில் மேலும் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். புதுச்சேரி ரத்னா நகரைச் சேர்ந்த ராஜகண்ணப்பன் என்ற தொழிலதிபர் கடந்த மாதம் கோவையை சென்றுவிட்டு ஊர் திரும்பிக் கொண்டிருந்துள்ளார். அப்போது அவரை தாக்கிய கும்பல் நகை பணத்தை பறித்து சென்றுள்ளது. இது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை நடத்தி வழிப்பறியில் ஈடுபட்ட பெண்ணை கடந்த வாரம் கைது செய்தனர். அவரிடம் நடத்திய விசாரணையில் அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளியாகின. ஆடம்பர பொருட்களை வாங்கி கொடுத்து சிறுமிகள் மற்றும் இளைஞர்களை வழிப்பறியில் ஈடுபட வைத்தது தெரியவந்தது. இதனையடுத்து வழிப்பறியில் ஈடுபட்ட அசோக் என்பவரை கைது செய்துள்ளனர். இந்த வழக்கில் தொடர்புடைய தங்கமணி என்பவரை தேடி வருகின்றனர்.